வணக்கம், இது உங்கள் மாவட்ட எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சேர்க்க போகிறோம்? வீடியோகான் போர்ட்டபிள் 14-inch டிவி. பார்த்தீங்கன்னா என்ன கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னா ஆடியோ ஃபால்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு நல்லாதான் இருக்குது, ஆடியோ ஐசி நல்லா இருக்கா இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்டானு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஆனில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா படமும் வந்துருச்சு. டிவியில் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது, ஆனால் ஆடியோ வரல. நான் டிவியில் இருக்க ஸ்பீக்கர் போகலாம், வெளியில் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் போட்டிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆடியோ வரல. செட் பாக்ஸ்லேயும் வால்யூம் ஃபுல்லாக தான் இருக்குது. அதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீக்கர் நல்லா இருக்குதான் கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஸ்பீக்கர் உங்களுக்கு விட்டு விட்டு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது பவர் சப்ளை நல்லா இருக்குதான் செக் பண்ணிக்கலாம். பவர் சப்ளையில் 110 வோல்ட்டு கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 27 வோல்ட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ போகிற 17 வோல்ட்டு அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. 17 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஐசிக்கு சப்ளை போகும். ஆடியோ ஐசி சப்ளை 17 வோல்ட்டு அதுவும் நல்லா தான் இருக்குது. சவுண்டு கஸ்டமரு ஆன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கழித்து வருது, 10 நிமிஷம் கழித்து தான் வருது, அந்த மாதிரி எதாவது கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா நம்ம இந்த 12 வோல்ட்டு கெப்பாசிட்டரு இந்த 27 வோல்ட்டு கெப்பாசிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு கெப்பாசிட்டு அப்புறம் ஆடியோவுக்கு 17 வோல்ட்டு கெப்பாசிட்டு அந்த மூணு கெப்பாசிட்டியும் சேஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஆடியோ லேட்டாக வர கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டிலாம் நல்லா தான் இருக்குது, சேஞ்ச் பண்ணியும் நம்மளுக்கு ஆடியோ சுத்தமாக வரல. அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது ஆடியோ ஐசி நல்லா இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். ஆடியோ ஐசிக்கு இன்புட் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 17 வோல்ட்டு போகுது, பட் ஆனால் நம்மளுக்கு ஆடியோ வரல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டுக்கு நம்மளுக்கு 8 வோல்ட் வரணும். இது ஐசி பார்த்தீங்கன்னா 7297 பிடிஏ 7297 ஐசி போட்டிருக்காங்க. அந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லைனுக்கு நம்மளுக்கு 8 வோல்ட் வரும். அதாவது பார்த்திங்கன்னா 2 அவுட் வரும், லெஃப்ட் ரைட் வரனால 2 ஸ்பீக்கர் அவுட் வரும். 2 லைன்லேயுமே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பின்லேயுமே 8 வோல்ட் வரணும். 7297 ஐசியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பின்னும் கடைசி 2 பின்னும் ஸ்பீக்கர் அவுட்டு, அதில் நம்ம வோல்ட் வருதான் செக் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 8 வோல்ட்டு வருது, இன்னொரு அவுட்லேயும் பார்த்தீங்கன்னா 8 வோல்ட்டு வருது, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 8 வோல்ட்டு வருது. அந்த லைனில் இல்லைனாலும் நீங்கள் ஸ்பீக்கர் டைரெக்டாக கொடுக்குற இடத்துல கூட செக் பண்ணிக்கலாம். இது ஸ்பீக்கர் ஜாக்கு, இதில் பார்த்தீங்கன்னா 8 வோல்ட் வருது. உங்களுக்கு இந்த ஆடியோ ஐசி போயிருந்தால் நம்மளுக்கு இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 8 வோல்ட் வராது. ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற ஒயருக்கு நம்மளுக்கு 8 வோல்ட் வராது. இந்த ஆடியோ ஐசி நல்லா தான் இருக்குது. சப்போஸ் ஆடியோ ஐசி கம்ப்ளைண்ட்னா இந்த 8 வோல்ட் வராது, அப்போயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆடியோ ஐசி ஃபால்ட்டுன்னு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 8 வோல்ட் வரனால ஆடியோ ஐசியும் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி பவர் சப்ளை கெப்பாசிட்டும் நல்லா தான் இருக்குது. இதில் வேறு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம செக் பண்ண போயிருந்தோம் மியூட்டிங் வோல்ட்டு வருதான்னு பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து மியூட்டிங் வோல்ட்டு, இந்த ஆடியோ ஐசிக்கு வந்தால் தான் இந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஆடியோ வரும். நம்ம ஐசியில் டச் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த சிக்னல் வருதான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே நம்மளுக்கு ஸ்பீக்கரில் சிக்னல் கிடைக்கல. டச் பண்ணும்போது நம்மளுக்கு டர் டர்னு சவுண்ட் வரும் ஸ்பீக்கரில், அதுவே வரல. அப்படிங்கும்போது நம்மளுக்கு மியூட்டிங் வோல்ட்டு வருதான் செக் பண்ணிக்கலாம். இதில் மியூட்டிங் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 6வது பின்னு, அதாவது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6வது பின்னு தான் மியூட்டிங் வோல்ட்டு. மியூட்டிங் வோல்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3.5 வோல்ட்டுக்கு மேலே 5 வோல்ட்டுக்குள்ளே வரணும், 3.5 to 5 வோல்ட்டுக்குள்ளே வரணும். இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரல, 0.3 வோல்ட்டு தான் வருது. அந்த பின்னை எங்கேன்னு நம்ம ட்ராக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டருக்கு போகுது. அந்த
அந்த டிரான்சிஸ்டருக்கு எந்த பின்னுக்குமே நான் வோல்ட் வரல. ஒரு பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, இது நம்ம மியூட்டிங் வோல்ட் வர இது ஐசிக்கு போகிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஸ்டருக்கு இன்புட் வோல்ட் வரணும், அதுவும் வரல. டிரான்ஸ் இன்புட் வோல்ட்டு வேறு இன்னொரு டிரான்ஸில் வந்து வருது, அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 7 வோல்ட் வருது, இந்த பக்கம் சுத்தமாக வோல்ட் வரல. இந்த ரெசிஸ்டன்ஸ் நல்லா தான் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர். இப்போ நம்ம டிரான்சிஸ்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். வோல்ட் வருதாங்க, டிவி ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த மியூட்டிங் பின்னை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மியூட்டிங் பின்ன ரிமூவ் பண்ணி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் வருது. இப்போ நம்ம டிவியை ஆன் பண்ணிக்கலாம். கண்ணடியில் பாருங்க, கண்ணடியில் ஆடி இருக்க நல்லா டைமிங். நியூ பால் பேட்ல இருந்து பறக்கும், அப்படியே கேப்ல போனா ரன் வரும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மியூட்டிங் ஐசிக்கு மியூட்டிங் வோல்ட் வராதனால நம்மளுக்கு இந்த ஆடியோ டோட்டலாக ஸ்டாண்ட் பை போன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஆடியோ வரல. பார்த்தீங்கன்னா அந்த மியூட்டிங் டிரான்சிஸ்டரை ரிமூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஆடியோ வந்துருச்சு. மியூட்டிங் டிரான்சிஸ்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 18.5 நம்பரு, C 18-15. இந்த மியூட்டிங் டிரான்சிஸ்டர் போகல, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒரு புது டிரான்சிஸ்டர் போட்டு நம்மளுக்கு ஆடியோ வருதான்னு செக் பண்ணி பாருங்கள், மியூட்டிங் வோல்ட் வருதான்னு பாருங்கள். சப்போஸ் புது டிரான்சிஸ்டர் போட்டும் நம்மளுக்கு மியூட்டிங் வோல்ட் வரல, இந்த சென்டர் பின்னுக்கு வரல, அதாவது ஆடியோ விசிக்கோட 6வது பின்னுக்கு 5 வோல்ட்டுக்குள்ளே வரல அப்படின்னா, போட்டு நம்மளுக்கு வரலைன்னா நம்மளுக்கு மெயின் ஐசியிலேருந்து மியூட்டிங் வோல்ட்டு சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதனால் மெயின் ஐசி மாற்றுறதுக்கு போல சப்போஸ் இந்த மியூட்டிங் டேப்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆடியோ வந்துருச்சுன்னா அப்படியே கஸ்டமர்கிட்ட சொல்லியே கொடுத்துருங்க. மியூட்டிங் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகாது, ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் எல்லாம் ஆகும். பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் ஆகும், வால்யூம் டவுன் ஆகிறது அதிகமாக வரதுலாம் ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் மியூட்டிங் அழுத்தினா மட்டும் நம்மளுக்கு ஆடியோ கட் ஆகாது, சவுண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது இந்த ப்ராசர்லேருந்தே நம்மளுக்கு மியூட்டிங் வோல்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்விட்சிங் ஆகிறதுக்கு வோல்ட்டு சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கு கம்பல்சரி நம்ம இந்த மியூட்டிங் டிரான்ஸ்ஃபர் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எதனால் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசி பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராசர் வீக் ஆச்சுனாலும் அந்த மாதிரி வரும், இல்லது ஏதாவது இடியில் ஏதாவது ஷார்ட் ஆச்சுனாலும் நம்மளுக்கு இடிமின்னலில் ஹை வோல்டேஜில் ஏதாவது ஷார்ட் ஆச்சுனாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். நம்மளுக்கு வால்யூம் ப்ளஸ் மைனஸ் ஏறி இறங்கினாவே போதும். அதனால் இந்த டிரான்சிஸ்டர் போடாமல் அப்படியே கஸ்டமருக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது டிவி ரெடி ஆகிடுச்சு, ஆடியோ வந்துருச்சு. நாங்கள் மறுபடியும் ஆடியோ செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் செக் பண்ணிக்கலாம். ये 100 किलो वजन उठाता है. अच्छा वो 100 किलो वजन तो उठाता है लेकिन இந்த மியூட்டிங் டிரான்சிஸ்டர் ரிமூவ் பண்ணி விடுறதுனால ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மியூட்டிங் டிரான்சிஸ்டர் எதுக்கு பார்த்தீங்கன்னா, டிவி ஆன் பண்ணும்போது அந்த டப்புன்னு ஒரு சவுண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் தான். அது எதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா, ப்ராசரு டக்குன்னு வோல்ட் இன்புட் ஆகும்போது அந்த சிக்னல் சவுண்டு நம்மளுக்கு ஸ்பீக்கரில் கேட்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தான் அந்த மியூட்டிங் டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. டிவி ப்ராசர் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆன் ஆனதுக்கப்புறம் தான், பிக்சர் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மியூட்டிங் வோல்ட் இதிலிருந்து வந்து நம்மளுக்கு ஆடியோ வீசி ஆடியோ கொடுக்கும்.
அந்த வேலை சேர்த்து அந்த மெயின்டெனன்ஸ் அதனால் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டால் அதெல்லாம் கம்மியாக வருமானு கேட்டால் அப்படிலாம் வராது, நல்லதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த பவர் சப்ளை கெப்பாசிட்டி மூணையும் மாற்றி பாருங்கள், ஆடியோ வருதான்னு. அப்படியும் வரல அப்படின்னா ஐசி பின்னு நாலு ஸ்பீக்கர் லைனுக்கு 8 வோல்ட் வருதான் பாருங்கள். அப்போதும் வந்து நம்மளுக்கு ஆடியோ இல்லைன்னா அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா மியூட்டிங் வோல்ட் 6வது பின்னுக்கு 5 வோல்ட்டுக்குள்ளே வரணும். அப்படி வரலினாலும் அதுக்கு அது அந்த ட்ராக் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்டருக்கு போகும், அந்த டிரான்ஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ வந்துடும். ஸோ அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை செப்ரேட் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிறது உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.